அமெரிக்கா முன்வைத்துள்ள சோஃபா உடன்பாட்டின் உள்ளடக்கம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க எதிர்க்கட்சி சார்பில் இரண்டு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்களை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ நியமித்துள்ளார். சோஃபா உடன்பாட்டினால் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறித்து ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான இந்த குழுவில் வெளிநாட்டு உறவுகள் மற்றும் கொள்கைசார் நிபுணர்கள் நால்வர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இரண்டாவது குழு சோஃபா உடன்பாட்டினால் நாட்டின் சட்டத்துறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை ஆய்வு செய்து அறிக்கை ஒன்றை தயாரிக்கவுள்ளது. இந்த குழுவில் மூன்று அதிபர் சட்டவாளர்கள் இடம்பெற்றுள்ளனர். இன்று இக்குழுவினர் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கவுள்ளனர். அத்தோடு ஒரு வாரத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டுள்ளது. இதேவேளை சோஃபா உடன்பாடு குறித்து முதன் முதலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துடனேயே அமெரிக்கா பேச்சு நடத்தியதென அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்திருந்ததோடு அன்று அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது முரணானது என்றும் தெரிவித்திருந்ததுடன் அமெரிக்கா முன்மொழிந்துள்ள சோஃபா ஒப்பந்தத்தை முழுமையாக எதிர்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.